வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது பசுமை கூடாரம் மற்றும் அகமது பறவைகள் காப்பகம் வடசென்னை எண்ணூர் உலகநாதபுரம். நான் உங்கள் அமீர் இக்வான் அமீர். இந்த காணொலியின் மூலமாக சந்திப்பதில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள் இந்த மாலை நேரம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் வந்து இது கொரோனா காலங்களை கடந்துட்டு இருக்கோம். இது மிக பயபக்தியாக வந்து இந்த காலத்தை நம்ம கடந்து ஆகப்படுத்திருக்கு. ஏன்னு சொன்னால், கண்ணுக்கு தெரியாத எதிரியோடு நாம் போராடிட்டு இருக்கோம். புறக்கணுக்கு சொல்கிறேன் நான், விஞ்ஞான கணக்கு தெரிஞ்சிருந்தால்தான் நம்ம அதை அந்த தீது விளைவுக்கு அந்த நுண்ணுயிரை பற்றி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு இன்றைக்கி ஒரு கிஃப்ட் ஒன்று கிடச்சிருக்கு. பல நபர்களுக்கு பல்வேறுமான கிஃப்ட்டுகள். எனக்கு கிடைச்ச கிஃப்ட் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான ஒரு கிஃப்ட். என் நண்பர் பரிசு ஒன்று அனுப்பியிருக்காரு, சத்தியமங்கலத்திலேருந்து, சேலம் சத்தியமங்கலம் இருக்கு. அங்கேருந்து நமக்கு மண்புழு ரவி என்ற நண்பர் ஒருத்தர் எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு தெரியுதா உங்களுக்கு? எல்லாமே வந்து மண்புழு. உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். சின்ன வயசில் வந்து நிறைய என்னுடைய தோட்டத்தில் இருந்தது. இது வந்து மண்ணை வந்து நோண்டி அந்த பள்ளங்களுக்கு மேல்புறம் வந்து ஷைனிங்காக கருப்பு ஒரு மாதிரியான பல 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 பலன்னு சொல்லிட்டு நிறைய துகள்களை வந்து இருக்கிறது நான் பார்த்துருக்குறேன். அது மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் இப்போது எல்லாமே அரிதாகி போயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழலில் நண்பர் வந்து என்னுடைய தோட்டத்துக்காக ஒரு ட்ரே மண்புழுவை வந்து பரிசாக அனுப்பியிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் மண்புழு ரவி அவர்களுக்கு நான் வந்து என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மண்புழு ரவி சார், அவங்களுடைய இதை நான் ரிசீவ் பண்ணிட்டேன். இது சம்மந்தமாக வளர்ப்பு சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து நம்ம காணொலிகளில் அவருடைய ஆலோசனைகள் படி நம்ம பார்ப்போம். இது எப்படி வளர்க்குறது, இதுலேருந்து எப்படி வந்து மண்புழு வந்து தரையில் விடுறது, இல்லை வந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு தொட்டிக்கோ இல்லைன்னு சொன்னால் இன்னொரு கண்டெய்னருக்கோ இன்னொரு பாக்ஸுக்கோ எப்படி மாற்றுறது, அது என்ன சாப்பிடும் அப்படின்னு, இது சம்மந்தமான இதெல்லாம் வந்து இது எப்படி வந்து இனப்பெருக்கம் பண்ணி இன்னும் டெவலப் ஆகும் நிறைய ஆகும்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து வந்து காணொலிகளை பார்ப்போம். இதை வாட்ச் பண்ண உங்களுக்கு நன்றி. இதை பரிசாக அனுப்பின மண்புழு ரவி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இரவு நாளைக்கு தான் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம். நண்பர்களே, உங்களுடைய பின்னூட்டங்களை எதிர்பார்க்குறேன். நன்றி.